வணக்கம் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நம்மளோட லாஸ்ட் வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ஐட்டம் போட்டிருந்தேன், எல்லாருமே அதை வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு எனக்கு அந்த வீடியோவுக்கு, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சீ ஃபுட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சீ ஃபுட்னாலே ரொம்ப டெலிஷியஸ் அப்படின்னு சொன்னால் ஃபிஷ்ஷு, கிராபு. ஸோ கிராப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் கிராப் வந்துட்டு நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி இந்த சளி, இருமல் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மிளகு இதில் நிறையா ஜாஸ்தி போடுறதுனால அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கம்மி பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த நண்டு கிரேவி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது அதுக்கு என்ன என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்லி பார்த்துடலாம். காஞ்ச மிளகாய், மிளகு, எண்ணெய், உப்பு, ஜீரகம், சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி துண்டு, பூண்டு, தக்காளி. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுக்காக ஒரு மிக்சர் வந்து ரெடி பண்ணணும், அதாவது ஒரு கலவை வந்து ரெடி பண்ணணும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் வந்து மிக்சி ஜாரில் வந்து என்னென்ன போட போகிறேன் அப்படின்னா, சீரகம் பார்த்திங்கன்னா தெரியும், ஜீரகம் வந்து போடுறேன் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு, நெக்ஸ்ட்டு மிளகு. மிளகு வந்து நீங்கள் வந்து ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம், இங்கே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெள்ளைப்பூடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெள்ளைப்பூட உள்ளே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 துண்டு இஞ்சி, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய். நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நிறையா காரம் சேர்த்துக்குவாங்க, அதனால நான் வந்துட்டு காரம் வந்து ஜாஸ்தியாகவே தான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஸோ சில பேர்த்துக்கு வந்து காஞ்ச மிளகாயை போட்டு இந்த மாதிரி இது பண்ணுறது பிடிக்காது, அதனால சில பேர் வந்துட்டு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணுவோம், அதனால நான் உங்களுக்கு அந்த ரெசிபியை தான் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்துட்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் நம்ம போகலாம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து மிக்சியில் போட்டு எல்லாத்தையுமே வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன், உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு டைரெக்டாக வந்து எப்படி பண்ணுறதுன்ற ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சிட்டேன், தெரியுதா? சரி, ஓகே. இப்போது அது நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஆயில் ஊற்றணும், இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நீங்கள் போடுற ஸ்பைசஸ் வந்துட்டு இதாகாது. ஸோ அதனால் நல்லா கொஞ்சம் சட்டி வந்து சூடாகணும், வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து கடாய் வந்து சூடாயிடுச்சு, இப்போ வந்து நம்ம ஆயில் விட்டுடலாம். த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன், எயிட், நைன் அண்ட் டென். நான் வந்து சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஆயிலோட குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லை கம்மியாக தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம், பிகாஸ் ஆயில் நல்லா நிறையா ஊற்றலாம். நான் வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணிடுறேன். ஸோ செம்ம சூடாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு சேர்த்துக்கலாம். ஸோ அது பொரிய ஆரம்பிக்குது, தெரியுதுங்களா? அந்த சிஸ்லிங் சவுண்டு வருது, இன்னும் கொஞ்சம் நல்லா இதாகட்டும்.
ஸோ இப்போ கொஞ்சம் கருக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டேன், அது கொஞ்சம் நல்லா வந்து வதக்கும். ஏன்னா நம்ம பாதி வெங்காயத்தை வந்துட்டு அந்த மிக்சர் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதிலே வந்து நான் சேர்த்துட்டேன். அதனால் கொஞ்சம் வெங்காயத்தை மட்டும் தாளிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ இப்போது நல்லா சட்டி வந்து சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமே ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துடலாம், சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். ஸோ இப்போ எல்லாமே சீக்கிரம் சீக்கிரம் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து உள்ளே சேர்த்து போட்டுறேன். இந்த டைமில் அடுப்பு வந்து கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப தெரிக்கும், பிகாஸ் அதில் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால தக்காளி வந்துட்டு எண்ணெயில் போடும்போது நம்ம நெல்லை தெரிக்க தான் செய்யும். அதனால் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நல்லா வந்து வதக்கி வச்சுட்டு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டு அதை வேக விடுங்க, அப்போ தான் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஆகும். இன்னொரு ஈஸியான ஒரு வே என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சமாக வந்து தக்காளி போட்டதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு தக்காளி வந்து வெந்துடும். ஸோ இப்போது நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு மாதிரி அமுத்தி விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு போகிறேன். ஏன் நான் ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இதிலே வந்துட்டு இஞ்சியும் பூண்டு வந்து சேர்த்துருக்கோம். அதனால் வந்துட்டு நான் ஒரு டீஸ்பூன் அளவு தான் சேர்க்குறேன். கொஞ்சமாக அந்த பச்சை வாங்குற வாட போகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், அது நல்லா வந்துட்டு வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்துட்டு நான் வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நண்டு. ஸோ இதை வந்து அதில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ அடுப்பு ஃபுல்லாக சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு உள்ளே கலந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லா நண்டையும் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்தா போதும், ரொம்ப வந்துட்டு இது பண்ண வேண்டாம். இப்போ ஓரளவு நான் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஓகே, ஸோ அது கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் போல் வந்து வேகட்டும். இப்போ வந்துட்டு நான் நண்டு வந்து சேர்த்துக்கிட்டு 2 மினிட்ஸ் மேலேயே ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த மிக்சரை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ நான் உள்ளே சேர்த்துட்டு அடுப்பு சிம் பண்ணிவிட்டு நல்லா இருந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்த்தா தெரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், சூப்பராக அந்த அரைச்சி வந்து சூப்பராக வந்து அதில் சேர்ந்துருக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது.
ஸோ இப்போ வந்துட்டு அதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியும் கொஞ்சம் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஆல்ரெடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் உப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உப்பு காரம் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது, போதும், இனி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். இப்போது அது நல்லா கொதிச்சுட்ருக்கு. கொதிச்சதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா வற்றி அந்த மசாலா எல்லாமே வந்து சூப்பராக அந்த நண்டில் வந்து கோட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் வந்துட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி இருந்துச்சு. இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ஒரு கிரேவி ஆகிடுச்சு. ஸோ நண்டும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் எடுத்துக்கிடாது, ஒரு 15 to 20 minutes தான் இதோட மேக்ஸ் டு மேக்ஸ் டைம். இதோட மேக்ஸ் டு மேக்ஸ் டைம் வந்து 20 to 25 minutes தான். ஸோ பாருங்கள் சூப்பராக அது ரெடி ஆகிடுச்சு, நமக்கு நல்லா வெந்துடுச்சு. டேஸ்ட்டும் செம்ம கிரேட்டாக இருக்குது. நான் வந்து உப்பு காரம்லாம் பார்க்கப்போ இப்போ வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரேவி, நண்டு கிரேவி செம்மையாக ரெடியாக இருக்குது, பார்த்தாலே சாப்பிடும் போல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிப். ஸோ இது கஷ்டமான விஷயம் இல்லை. ஸோ இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்க காரசாரமாக இரு நீங்கள் சாப்பிட்லாம். லைக் இந்த சளி இதெல்லாம் பிடிக்குது இல்லைங்களா, அதெல்லாம் சீக்கிரமே வந்து சரியாயிடும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.